இந்திய விசஸ் நியூஸ்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மூன்று ஓடிஏ போட்டி கொண்ட சீரியஸ் நாளையிலிருந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு முதல் ஓடிஏ மேட்ச் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்திய அணியிலிருந்து இந்திய அணியை சேர்ந்த மூத்த வீரர் தற்போது இந்த ஓடிஏ சீரீஸ்லிருந்து விலகியிருக்கிறதா பிசிஏ தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இந்திய அணியை சேர்ந்த செய்யருக்கு தற்போது முதுகில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக தற்போது பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும், அவருடைய இன்ஜுரி பெரிய இன்ஜுரியாக இருக்கிறதுனால அவர் இந்த சீரீஸ்லேருந்து விலகியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பிசிஏ தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. செய்யர் ஓடிஏல போன வருடம் அதிக ரன் அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சிருக்கார். வேர்ல்டு கப்பில் செய்யர் இந்திய அணியுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளாட போகிறார் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சமயத்தில் அவருக்கு முக்கியமான நேரத்தில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கனால இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. செய்யருக்கு பதிலாக ஸ்குவாடில் ஆர்ஜிபி அணிக்காக சிறப்பாக விளாண்ட ராஜ் படிதர் அவர்களை ஸ்குவாடில் அவருக்கு பதிலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பிளேயிங் லெவலில் செய்யர் இடத்த நிரப்புற மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்திய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. செய்யர் அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது அவருடைய முதுகில் இன்ஜுரி ஏற்பட்டு வலி ஏற்பட்டதாகவும், அதன் பிறகு அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே அவருடைய இன்ஜுரி வந்து பெரிய இன்ஜுரியாக இருக்கனால அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, அவர் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதன்படி பிசிஏ இந்த முடிவை எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செய்யர் இடத்தை சூரியகுமார் யாதவ் நிரப்புவாரா? செய்யர் இல்லாமல் நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஏ சீரியஸை இந்திய அணி கைப்பற்ற முடியுமா, வெற்றி பெறுவாங்களா? அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.